தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படத்தோட 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முதல் வெளிநாடு வரை ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு. தமிழ்நாடு பொறுத்தவரை 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 crore வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிருக்கு. 6.5 crore வரைக்கும் இன்றைக்கி கலெக்ட் பண்ணிருக்கு திங்கக்கிழமை 12வது நாள். ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192 crore வரைக்கும் 12 நாளில் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிருக்கு தமிழ்நாட்டில் நம்ம லியோ திரைப்படம். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக 1.3 crore வரைக்கும் 12வது நாளில் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம லியோ திரைப்படம். 1.3 crore 1.3 crore வரைக்கும். ஸோ டோட்டல் கலெக்ஷன் 12 நாள் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. 54 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம லியோ திரைப்படம். அடுத்தபடியாக பார்க்க போகிறது கேரளா. கேரளா பொறுத்தவரை 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1.5 crore வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. 1.5 crore வரைக்கும் 12வது நாளில் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிருக்கு கேரளாவில். ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53.5 crore வரைக்கும் 12 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணிருக்கு. 53.5 crore வரைக்கும் இது ஒரு நல்ல கலெக்ஷன். அடுத்தபடியாக பார்க்க போகிறது கர்நாடகா. கர்நாடகா பொறுத்தவரை லியோ திரைப்படம் 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் தான் இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு கர்நாடகாவில். ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 26.5 crore வரைக்கும் 26.5 crore வரைக்கும் தான் டோட்டலாக 12 நாளில் கர்நாடகாவில் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம லியோ திரைப்படம். அடுத்தபடியாக பார்க்க போகிறது நார்த் இந்தியா. நார்த் இந்தியா சைடு பொறுத்தவரை 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 lakhs 21 லட்சம் வரைக்கும் தான் 12வது நாளில் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிருக்கு நார்த் இந்தியாவில். ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் 12 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 crore வரைக்கும் 32 crore வரைக்கும் 12 நாளில் லியோ திரைப்படம் நார்த் இந்தியா வட இந்தியா சைடில் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஒட்டுமொத்த கலெக்ஷன். ஸோ ஓவரால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 crore 9.5 crore வரைக்கும் நம்ம லியோ திரைப்படம் வந்து இன்றைக்கி கலெக்ட் பண்ணிருக்கு 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஓவர்சீஸ். வெளிநாடுகள் பொறுத்தவரை நம்ம லியோ திரைப்படம் 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 crore 5.5 crore வரைக்கும் இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம லியோ திரைப்படம். ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு பொறுத்தவரை 200 crore வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு இது வரைக்கும் 12 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். 200 crore வந்து தொற்றுச்சு நம்ம லியோ திரைப்படம் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில். ஸோ ஒட்டு மொத்தமாக 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லியோ திரைப்படம் கிட்டத்தட்ட 14 crore வரைக்கும் 14 crore வரைக்கும் 12வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் லியோ திரைப்படம் இன்றைக்கி கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நாளில் கிட்டத்தட்ட 545 crore வரைக்கும் அதிகப்படியாக வந்து கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம லியோ திரைப்படம். 545 crore வந்து நெருங்கிருச்சு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ திரைப்படம்.